சாப்பிடு, டேக் இட். ஏய், என்ன யோசிச்சிட்டு இருக்க? வைஃப் கூட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குமோ யோசிக்கிறாரு. ஏன், நீ வேணும்னா போய் ஊட்டி விட, போ. சும்மா இருடே. விமல், என்ன யோசனை உனக்கு? அவங்க சொன்ன மாதிரி நிஜமாவே எனக்கு வைஃப் ஞாபகம் வந்துருச்சு. தனியா சாப்பிட மனசு வரல. இப்ப எதுக்கு வீட்டை பத்தி யோசிச்சுக்கிட்ட? முதல்ல நீ சாப்பிடு. ஒரே ஒரு நாள் வைஃபை விட்டு சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு கிடையாது. சாப்பிடு. ஹேய், என்ன பிரியாணி டேஸ்டா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு மேடம். ஆ, சரி சரி, சாப்பிடு. அவன் கையை பிடிச்சு தூக்கு. நினைச்சல்லோடு Come on girls. Bye. 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 தெரிஞ்சுதான் உனக்காக ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வந்திருக்கேன்.
Bye. Don't disturb me. உண்மையிலேயே அந்த கந்துவேட்டிக்காரங்கிட்ட இருந்து நீங்க வாங்கின பணத்துல தான் கள்ளநோட்டே கலந்துருக்கு. இதெல்லாம் நான் நம்பலாம், ஆனா போலீஸ் நம்புமா? அந்த கந்துவேட்டிக்காரன் என்ன சொன்னா? உங்களை பார்த்ததே இல்ல, உங்களுக்கு பணமே கொடுக்கலன்னு அவேஸ்கி போயிட்டான். அது மட்டுமா, உங்க வீட்டுல உங்களுக்கே தெரியாம 5 லட்சம் ரூபாய் ஒழிச்சு வச்சு அந்த போலீஸ்கிட்ட மாட்டி விட்டுட்டான். இங்க பாருங்க, நீங்க கொடுத்த 30,000 ரூபாய்ல கள்ளநோட்டு கலந்துருந்தது பெரிய கேஸ். இப்ப வீட்டுல 5 லட்சம் இருந்தது அதை விட பெரிய கேஸ். இப்ப நீங்க குற்றவாளியா மாட்டி நிக்கிறீங்க. பாருங்க, இப்ப இந்த நேரத்துல நீங்க போலீஸ் கிட்ட மாட்டினீங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனையாயிரும், மானமும் கப்பலேறி கடைசியில என்னைக்குமே மீள முடியாது. நாம போலீஸ் கிட்ட உண்மையை எடுத்து சொல்லி நாம இந்த ஊருக்கு பொழைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்னு நம்ம பக்கம் இருக்கிற நியாயத்தை எடுத்து சொல்லலாம். இல்லனா நம்ம எப்படிப்பட்டவங்கன்னு நம்ம ஊர்ல கேட்டு தெரிஞ்சுக்க சொல்லலாம். நீங்க சொல்ற நியாயத்தெல்லாம் போலீஸ் காது கொடுத்து கேட்காது. என் கேள்வி தப்பே செய்யாத நீங்க தண்டனை அனுபவிக்கணும். தப்பு செஞ்சுட்டு நிரபராதியா காட்டிட்டு இருக்க அந்த கந்துவட்டிக்காரன அவன கண்டுபிடிச்சு கொடுக்கறது முதல் வேலை. அந்த கந்துவட்டிக்காரன நீங்க காட்டி கொடுத்தீங்கன்னா அவன் உண்மையை ஒத்துப்பானா என்ன? இல்ல மல்லிகா, என் உயிரே போனாலும் அவனை விட போறது. அவனை தேடி கண்டுபிடிச்சு அப்படியே மடக்கி நிஜத்தை எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட ஒத்துக்க வைக்கிறது தான் என்னுடைய வேலையை. இங்க பார்த்த அமர, நீ புருஷனா கூட என்ன மதிக்க வேண்டாம். ஏதோ உங்க மேல அனுதாபப்பட்டு உங்களை காப்பாத்த வந்த ஒரு மனுஷனா மதிச்சு நான் சொல்றதை கேட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்கு. தயவு செய்து நீங்க வெளியில வந்துடாதீங்க. அது வரைக்கும் இந்த வீட்டிலே இருந்துகிட்ட யாருக்குங்களையும் படாத மாதிரி இருந்துக்கோங்க. இது உங்க ரெண்டு பேரும் மட்டும் பாதிக்காது. இனிமே என்ன, விமல், உங்க அண்ணன் பூவரசனை, உங்க அண்ணிய, எங்க அம்மா அப்பா இருக்கிற சொந்த பந்தம் எல்லாரையுமே பாதிக்கும். ஏன் நம்ம கூட பலன எல்லாரையுமே போலீஸ் ஃபாலோ பண்ணும். அப்புறம் நாம அத்தனை பேருமே போலீஸ்ல மாட்டிக்கிட்டு வீணா பிரச்சனையில மாட்ட வேண்டியதா இருக்கும். எனக்கு என்னானாலும் பரவாயில்ல, நான் தாங்கிப்பேன். ஆனா நீ மாசமா இருக்க. எத்தனை நாளைக்குதான் இப்படி பயந்து பயந்து தலைமறைவா வாழறதா? இங்க பாருங்க, கூடிய சீக்கிரமே அந்த கந்துவட்டிக்காரன புடிச்சு கொடுத்துருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வரைக்கும் நீங்க இப்படிதான் இருந்தாவும். முதல்ல நீங்க நான் வாங்கிட்டு வந்திருக்க டிஃபனை சாப்பிடுங்க. பிடிவாதம் பிடிக்க வேணாம்னு சொல்லு. வயிற்றுல வர குழந்தைக்காவது சாப்பிட சொல்லு. மல்லிகா,
முதல்ல நீங்க ரெண்டு பேரும் மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருங்க, இல்லாட்டி போலீஸ் உங்க மொபைல் நெட்ஒர்க்கை ட்ரேஸ் அவுட் பண்ணி நீங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. யார் வந்தாலும் கதவை திறக்காதீங்க. நான் வெளியில போய் தீவிரமா அவனை தேடி கண்டுபிடிக்கணும். அப்பப்ப நான் உங்களை வந்து பாக்குறேன். நான் வரேன். நம்ம நேர்மையா வாழணும்னு நினைச்சா கூட ஆண்டவன் எதுக்குதான் இப்படி துரத்தி துரத்தி அடிக்கிறான்னு தெரியல. அக்கா, பொறுமையா என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே. பாரி மாமா சொன்னபடியே இருக்கலாம். நீ முதல்ல சாப்பிடு. புள்ளத்தாச்சு காரி வெறும் வயிற்றோட இருக்காதக்கா. அக்கா, பாரி மாமா சொன்ன மாதிரி மொபைல சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிரு. எதுக்கும் அதுக்கு முன்னாடி நான் அண்ணனுக்கு போன் பண்ணி சொல்லிடவா? இல்ல வேணாம் மல்லிகா, அண்ணன் வேலை விஷயமா வெளியூர் போயிருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாரு. அது மட்டும் இல்ல, போன வேலையும் கெட்டு போயிடும். இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே அவர்கிட்ட சொல்லிக்கலாம். நீ சொல்றது சரிதான்க்கா, நான் விமலுக்கு மட்டும் ஒரு போன் பண்ணி சொல்லிடுறேன். நீ சாப்பிடு. டேய் வாடா. என்ன பாரு, தாமரை குழந்தை மல்லிகை எல்லாரும் அழைச்சிட்டு வந்துட்டல? எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து சேர்த்துட்டேன்டா. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்கெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிருவானுன்ற பயத்திலேயே அவங்களை அழைச்சிட்டு வந்து சேர்த்துட்டேன்டா. வெரி குட்ரா, புத்திசாலித்தனமா செஞ்சு முடிச்சிட்டேன். டே, இதுக்கெல்லாம் காரணமே நீதாண்டா. சேச்சா, அது உன்னோட திறமையில நடந்துச்சு. இதுல எதுக்கு என்ன பாராட்டுற? ஆமாண்டா, ஃபாரின்ல இருக்க உங்க மாமா வீடு காலியா இருக்குன்னு சொன்னதுனாலதான் நான் துணிச்சலா போய் இன்ஸ்பெக்டரை அடைச்சு வச்சுட்டு தாமரை மல்லிகாவையும் கொண்டு வர முடிஞ்சது. இப்படி ஒரு இடம் மட்டும் இல்லைன்னா எனக்கு அப்படி ஒரு எண்ணமே வந்திருக்காதுரா. கண்டிப்பா உனக்கு தாண்ட நன்றி சொல்லணும். யாருக்கு யாரா நன்றி சொல்றது? நண்பங்கிட்டயா? சரி, அது போகட்டும். ஒரு சின்ன விஷயம் நீ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன விஷயம்டா சொல்லுடா. எங்க மாமா ஃபாரின்ல இருந்து ஃபேமிலியோட வர மாதிரி ஒரு ஐடியால இருக்காரு. ஆனா எப்போ வருவாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஒருவேளை வர்றதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நீ இந்த வீட்டில் இருக்க முடியாதுரா. அதனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வேற இடம் மாத்துறது நல்லது. நீ ஒன்னும் கவலைப்படாத, இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை தொடர்ந்து நீடிக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் எப்படியோ சமாளிச்சிடலாம். சரி, உங்க மாமா US கிளம்புறதுக்கு முன்னாடி உனக்கு எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவார்ல? ஆமாடா, கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணாம வர மாட்டாரு. சேஃபர் சைடுக்காக தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். சரிடா, நான் ஆபீஸ் விஷயமா கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு. உனக்கு பைக் தேவைப்படுமா? இல்லடா, எனக்கு தேவையில்லை. நீ போய் உன் ஆபீஸ் வேலையை பார்த்துட்டு வா. சரிடா, நான் கிளம்புறேன். சரிடா. சொல்லுப்பா பாரி. ஆமா, எங்கம்மா இருக்க? நான் வீட்டில தான் பார்க்கேன், கடைக்கு போலான்னு கிளம்பிட்டு இருக்கேன். என்னப்பா? ஆமா, தாமரையும் மல்லிகாவையும் நம்ம புருஷவாக்கத்துல தானா தெருவில் 14 நம்பர் வீட்டில் தங்க வச்சிருக்கேன். அவங்கள தலைமுறை வச்சிருக்கம்மா, அவங்களால வெளியிலலாம் நடமாட முடியாதுமா. நீ இப்போ உடனே போய் அவங்கள பாரு. சரி. அவங்க பக்கத்துலயே இருந்து கவனிச்சுக்கம்மா. அவங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீ தான் பாத்துக்கணும். இதோப்பா உடனே கிளம்புறப்பா. இந்த சமயத்துல அவங்க பக்கத்துல இருந்து பாத்துக்கறத விட எனக்கு வேற என்னப்பா வேலை? உடனே கிளம்புறப்பா. நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். அம்மா, நான் உன்ன நம்பிதாமா இருக்கேன். நீ இப்ப உடனே கிளம்பு. நான் கிளம்புறேன்ப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் பாத்துக்கறேன். சரிம்மா, நான் வச்சிரேன். சரி. ஐயோ, யார் என்ன கட்டி போடுப்பா? ஜெனிஃபர், ஜெனிஃபர், பதிலே காணும். எல்லாம் இந்த ஜெனிஃபர் வேலையா? ஜெனிஃபர், பிரியாணி சாப்பிட்டது ஞாபகம் இருக்கு. அந்த ஜெனிஃபர் தான் பிரியாணியில் ஏதோ கலந்து கொடுத்து நம்மளை கட்டி போட்டான்னு நினைக்கிறேன். எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே. ஏன் இப்படி பண்ணா? எங்கே போயிருப்பாங்க? Cheers!
கிரேசி மேடம் வேற என்ன நம்பி விட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்றது? மேடத்துக்கு நான் என்ன பதில் சொல்றது? பாவ மல்லிகா அங்க தனியா இருப்பாளே, குழந்தைய வச்சுட்டு என்ன கஷ்டப்படுறாளோ. அந்த ஜெனிஃபர் மட்டும் என் கையில கிடைச்சா அவளை செத்தா. எப்ப போன் பண்ணாலும் எடுப்பாரு, ஏன் எடுக்க மாட்டேங்கிறாரு? என்னாச்சு? ஐயோ, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. ஒருவேளை போலீஸ் இவரை பிடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியலையே. தாயே கண்ணி அம்மா, அவருக்கு எதுவாக கூடாது. ஏய், சுமிதாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்டி. அவளா? அவளா வரமாட்டாடி. எத்தனையோ தடவை கூப்பிட்டு பாத்துட்ட, வந்தாதானே? என்னமோ ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி ஓவரா நடிக்கிறா. ஓ, அவ உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு தாண்டி. அப்ப நம்மள கேட்ட பொண்ணுங்களா? தைரியம் இருக்கிறவங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்றோம். அவ தைரியம் இல்லாதவன் சொல்லுடி. ஏதே என்னவோ, அவளை கூட்டிட்டு வந்திருந்தா நல்ல ஜாலியா இருந்திருக்கும். அவளை நான் பீரு குடிக்க வச்சு ஃபுல் போதையில டான்ஸ் ஆட விட்டு அத வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணி ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணி சம கூத்து பண்ணிருக்கலாம். அவதான் வராம எஸ்கேப் ஆயிட்டால. நெக்ஸ்ட் அவுட்டிங் பிளான் பண்ணும் போது கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வந்து அவளை வச்சு காமெடி பண்ணி என்ஜாய் பண்றோம். ஓகே ஓகே. அவன அப்பா திட்டுவாரு, அம்மா கோச்சுப்பாங்க, அண்ணா அடிப்பாருன்னு ஃபீல் அவுட்டு இருக்கான். அடுத்த அவுட்டிங்க்கு நம்ம இதை கண்டிப்பா பண்றோம். என்ன டீலா? டீல் டீல் டீல். ஏ, அங்க பாருடி, உன் டிரைவர் வரா. ஏ மாந்தீங்களா? ஏய், உங்க மம்மிக்கு வர ஆளே கிடைக்கலையா? ஏய், அவனெல்லாம் ஞாபகப்படுத்தி டோட்டல் மூடெல்லாம் ஸ்பாயில் பண்ணாதடி. இத பார், நம்ம டோட்டல் பிளான் முடிஞ்சு நாமளா போய் அவனை கட்டவத்து விட்டாதான் அவன் வெளி உலகத்தையே பார்க்க முடியும். சும்மா காமெடி பண்ணாம நம்ம என்ஜாய்மெண்ட்டா ஆரம்பிப்போம். கமான். ஏய், ஒருவேளை அந்த டிரைவர் உங்க அம்மா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நம்மள மாட்டி விட்டுட்டானா? யாரு? அவனா? என்ன கைய புடிச்சு இழுத்தான், குளிக்கும் போது எட்டி பார்த்தான் அப்படின்னு என் மம்மி கிட்ட போட்டு கொடுத்து அவனை வேலையை விட்டு அனுப்பல. என் பேர் ஜெனி இல்லடி. ஜெனின்னா சும்மாவா? எதுக்குடி இப்ப வெட்டி அவனை பத்தி பேசிக்கிட்டு? Come on, let's enjoy. Yay! Yay! தம்பி, பொரசவாக்கம் போனும்பா. வராதுமா. ஐயோ, ஏமா இப்ப இதுலமா? எங்கம்மா தாமரையும் மல்லிகாவும்? ஆம்பளைங்க நம்மள ஆயுதமா தாக்கும் போது
பூவான நம்ம உதிர்ந்து தானே போறோம்.